ஓவியா ஆரவ் காதலுக்கு சம்மதம் தெரிவித்த அவரது குடும்பத்தார். ஸோ ஆரவ் வந்து திருச்சி மாவட்டத்தில் பிறந்து திருச்சியிலே ப்ளஸ் டூ படிப்பு முடித்து சென்னையில் தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்து அப்புறம் ஃபேஷன் டெக்னாலஜியில் தற்போது இருக்கார். சில சில நிறைய விளம்பரங்கள் நிறைய நடிச்சிருக்காரு. ஸோ அதை பார்த்து தான் அவங்க பிக் பாஸ் உள்ளே கூப்பிட்ருக்காங்க. பிக் பாஸில் வந்த ஓவியாவும் ரெண்டு பேருக்குமே காதல் இருந்தது. அது கண்டிப்பாக அது உண்மை. ஏன்னா நம்ம வெளியிலிருந்து பார்க்குற போதே நம்மளுக்கு நல்லாவே தெரியுது காதல் கண்டிப்பாக இருக்கும்னு. ஏன்னா அந்த அளவுக்கு காதலர்கள் எப்படி நெருக்கமாக இருப்பாங்களோ அதே அளவுக்கு ரெண்டு பேருமே இருந்தாங்க. ஸோ இடையில வந்து காயத்ரி, சக்தி, ஜூலி இவங்க மூணு பேரும் தான் இந்த காதலை முறியடிச்சதுக்கு காரணம். முக்கிய காரணம் இவங்க தான். ஏன்னா காயத்ரிக்கு வந்து ஓவியாவை பிடிக்காது, சக்திக்கும் பிடிக்காது. ஜூலி என்ன காரணம்னா, ஜூலிக்கு வந்து ஆரோ மேலே ரொம்ப அதீத காதல். அதனால் அதை உடைச்சி பிரிச்சிட்டாங்க. ஸோ இப்போவும் ஓவியா வந்து ஆர்வமால் ரொம்பவும் காதலாக இருக்காங்க. இப்போ வெளியே போன பிறகும் ஆனான ஃபேன்ஸோட பேட்டி கொடுக்கும்போதில் ஆரோ ஐ லவ் யூ அப்படி அந்த தான் வார்த்தைகள் அதிகமாக தென்படுது. ஸோ இவங்களுடைய காதல் நிறைவருமா என்பது தெரியல. ஆனால் ஆரோ வந்து சம்மதம் தெரிவித்தா அவங்க குடும்பத்தார் திருமணம் செஞ்சு வைக்க ரெடியாக இருக்காங்களாம். ஸோ ஓவியா குடும்பத்தாரும் சம்மதம் தெரிவிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்படியோ ஆரோ வெளியே வந்தாலோ இல்லை ஓவியா திரும்பும் ரீஎன்ட்ரி ரவுண்டில் உள்ளே போகும்போதில் இந்த சம்பவம் நடக்கலாம், நடக்காமல் கூட போகலாம். ஆனால் ஓவியா ரசிகர்களுக்கு இதில் விருப்பம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சில பேர் இதற்கு ஆதரவு தெரிவிக்க, அதிக பேர் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ இவங்க காதல் நிறைய வேணுமா வேணாமா, கீழே கமெண்ட்ஸ் போடுங்க. நன்றி, வணக்கம்.